ஐவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ண போகிறோம், ரொம்ப குயிக்காக பண்ண போகிறோம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாஃப் கேஜி ப்ரான் வாங்கிக்கணும். ப்ரானில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மஞ்சள் தண்ணியை வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு ஸ்பூன் ஹாஃப் ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டு நல்லா தூவிக்கணும். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிறவங்களுக்கு தூவிக்கிட்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துகிட்டு அதையும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியும் எடுத்துக்கணும். அதையும் எடுத்துகிட்டு நல்லா தூவிட்டு இப்போ நாங்கள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்துருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மசாலா நல்லா எடுத்துருக்கேன். நல்லா எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக நல்லா வந்து அடுத்தது கரம் மசாலா பவுடர் அதுவும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து போட்டுட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மசாலா எல்லாமே எல்லா ப்ரானுக்கும் போகிற அளவுக்கு எல்லாம் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லை ஃபஸ்ட்டே மசாலா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரான் மேலே கூட அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பூன் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுட்டு நல்லா ஆயில் வந்து நாலா பக்கமும் போகிற அளவுக்கு நல்லா ஒரு லைட்டாக இது பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து நம்ம ஹாஃப் அன் அவருக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த ப்ரான் வந்து கொஞ்சம் மசாலா வச்சுட்டு காய வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு பேனில் போட்டுக்கணும். பேனில் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகிற அளவுக்கு வச்சுக்கணும். அதனால் வந்து தட்டை வச்சு மூடி வச்சுருக்கேன், லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரை ஆனது பார்த்திங்கன்னா அதான் தெரியும். அது ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வைக்கக்கூடாது, ரொம்ப ஓவர் குக் ஆகிடும், அப்புறம் வந்து டேஸ்ட்டு வராது. அவ்வளோதாங்க, இந்த ஒரு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் நம்ம பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த ரைஸ் கூட இதில் ஃபிஷ் குழம்பு வச்ச ரைஸ் கூட இந்த ப்ரான் வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.